அடுத்ததாக சிந்தனை விருந்து தொண்டின் மேன்மை என்ற தலைப்பில் தஞ்சாவூர்ல இருந்து நம்மளோட பேராசிரியர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் நம்மளோட பேச இருக்காங்க. அவர்களை பற்றிய அறிமுகம். பேராசிரியர் புருஷோத்தமன் அவர்கள் பிஏ டிஒய் டிஒய்ஹெச்இ பயின்றிருக்காங்க. பிஎஸ்என்எல்ல ஜூனியர் டெலிகாம் ஆபீசராக இருந்து 2001 ஓய்வு பெற்றிருக்காங்க. குடந்தை மண்டலத்தில் ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் அறங்காவலராகவும் இருக்காங்க. மேலும் தஞ்சை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் அம்மாப்பேட்டை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளிலும் அறங்காவலராகவும் இருக்காங்க. 30 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தொண்டாற்றிட்டு வராங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கிளியரா இருக்கு. ஸ்டார்ட் சரி, பண்ணலாங்க நன்றி ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். குருவே வாழ்க துணை. வளமுடன். இந்நிகழ்வு குருபிரான் அவர்களே சுக்குமாக எழுந்தருளி என்னுள் இருந்து இந்த செய்திகளை உங்களுக்கு பகிர வேண்டும் என்று இறையருளையும் குருவருளையும் வேண்டி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட ஏற்பாடு செய்த அனைத்து அன்பர்களுக்கும் முதலிலே என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஓம் குரு வழியே ஆதி ஆதி, ஓம் குரு விழியே தீபம் தீபம், ஓம் குரு வழியே வேதம் வேதம், ஓம் குருபதமே காப்பு காப்பு, குருபதமே காப்பு காப்பு. விருப்பும் வெறுப்புமின்றி வினைப்பயனெல்லாம் உந்தன் திருப்பதம் தன்னில் வைத்து திருத்தியும் திறனும் இற்று ஒருப்பவர் மீது துவேஷமுற்றிடாது அன்பு கொண்டு திருப்பணி செய்து வாழ திருவருள் புரிவாயே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொண்டின் மேன்மை அருட்தந்தை அவர்கள் அறவழி நின்று இறை உணர்வு பெற்று முழுமை பெற்ற பல சித்தர்களும் மகான்களும் தோன்றிய புனித பூமி இந்த தமிழகத்தில், அத்தகைய மகான்களின் வாழ்க்கையின் நெறியை தனது வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு முழுமை பெற்ற தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் பெற்ற உண்மை உணர்வுகளை, வாழ்வின் விளக்கங்களை உலகுக்கு உணர்த்தியுள்ளார்கள். அவர்களுடைய கருத்துக்களிலே தனி மனித அமைதி இருக்க வேண்டும், குடும்ப அமைதி இருக்க வேண்டும், சமுதாய அமைதி வேண்டும், இறுதியாக உலக அமைதி வேண்டும் என்ற ஒரு நிலையில வறுமையில் பிறந்து வறுமையில் வாடி செழுமையில் உயர்ந்து மீண்டும் வறுமையில் வந்து இறை உணர்வு பெற்று இறை உணர்வின் மூலம் இந்த உலகத்திற்கு தொண்டு செய்வதற்காகவே பிறந்திருக்கிறோம் என்று அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானன் அவர்களை ஆட்கொண்டு இந்த தரணியில இந்த உலகத்தில இறுதி மூச்சு வரை தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ததோடு மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஆசிரிய பெருமக்களை உருவாக்கி இந்த மனிதகுலம் உயர்வு பெற வேண்டும், அறிவில் தெளிவு பெற வேண்டும் என்ற அறிவுத்திருக்கோயில்களை அமைத்து ஆன்றோர் பெருமக்களையும் இன்றைக்கு அறிவியல் ரீதியாக சிந்திக்க வைத்து அறிவியல் உண்மைகளையும் பாமர மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக அற்புதமாக கிராமங்களிலிருந்து பெரும் நகரங்கள் வரையும் கல்லாதவர்களிலிருந்து கட்டவர்கள் வரையிலும் உயர் துணைவேந்தர்கள் முதற்கொண்டு மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ ஆலோசகர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்கள், அறிவியலார், அறிவியல் கலைஞர்கள்,
கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களையும் தன் வயப்படுத்தி இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலையை, பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில அறிவு விளக்கை ஏற்றி தொண்டேற்றி வைத்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களுடைய கருத்து, அவருடைய உலக பொது அருள் நெறி சமயம் கர்மயோகம் என்பதுதான். அந்த கர்மயோகம் என்பது வினை விளைவு, அதாவது அறச்செயல், அறநெறி என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை அவர்கள் இறுதி வரை சொன்னது, அறநெறியும் இறைவுணர்வும் கொண்டு நாம் தொண்டு செய்ய வேண்டும், நாம் அமைதியோடு வாழ்ந்து மற்றவர்களையும் இன்புற்று வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நெறியை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அத்தகைய நிலையில தொண்டு என்ற நிலைக்கு பகுதியாக இருக்கக்கூடியது கடமை என்றும் சொல்லலாம், சேவை என்றும் சொல்லலாம், தொண்டு என்றும் சொல்லலாம். இது மூன்றுக்கும் ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் தான் இருக்கு. கடமை என்பது ஒரு எல்லைகட்டிய நிலையில இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று சொல்லக்கூடிய வகையில தன்னில் ஆரம்பித்து அப்படியே விரிவு பெற்று போகக்கூடியது. அந்த தன்னில் ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய கடமைகள் தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் நட்பு, தன் சுற்றம் என்ற ஒரு நிலையிலேயே எல்லை கட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் கடமை என்று சொல்லக்கூடிய நிலையில வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் மாற்றி சேவையாக உயர்த்துகின்ற பொழுது அது உடல் சேவை, உயிர் சேவை, பிரார்த்தனை சேவை போன்ற பல்வேறு வகையான சேவைகளின் மூலம், அதாவது பிரதிபலன் பார் கருதி செய்யக்கூடியது, தன்னை எதிர்பார்த்து செய்யக்கூடியது கடமை, பிரதிபலன் பார்த்து செய்யக்கூடியது சேவை, எந்த விதமான பிரதிபலனும் கருதாது செய்யக்கூடியது தொண்டு. இந்த கடமை என்று சொல்லக்கூடிய கர்ம யோகத்தை பகவான் கிருஷ்ணர் மிக அற்புதமாக இருக்கிற நான்கு விதமான யோகங்களை கூறினாலும் மிக எளிமையானது கர்ம யோகம் என்று சொல்லி, அந்த கர்ம யோகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி சென்றிருக்கிறார். அதன்படி உலகத்தில் உள்ள அத்துணை மதங்களையும் எடுத்து பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அருட்தந்தை அவர்கள் இந்த தொண்டினுடைய மேன்மையை கர்ம யோகம் என்ற ஒரு நிலையில மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த தொண்டு என்று சொல்லக்கூடியது, கடமை என்பது ஐவகை கடமைகள் என்று சொன்னோம். அந்த கடமை என்பது என்ன? கடன் கூட்டல் மை என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். டியூ டு தி சொசைட்டி என்று சொல்வார்கள். தான் மட்டுமல்லாது இந்த சமுதாயத்திற்கும் தான் தொண்டு செய்ய வேண்டும். தன் குடும்பத்திற்கு மட்டுமல்லாது தான் பிறந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில கடமையை வரையறுத்திருக்கிறார்கள். அந்த கடமைக்கு பிரதிபலன் உண்டு. அது பிரதிபலன் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாதிருந்தாலும் இருக்கலாம். ஆனால் சேவைக்கு பிரதிபலன் உண்டு. சேவையை அரசு ஊழியர்கள் என்று சொல்வாங்க. இப்பொழுது தனியார் துறையில் இருக்கும் பொழுது அலுவலர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில பிரதிபலன் உண்டு. ஊதியம் என்ற ஒரு நிலையில அவர்களுக்கு அதெல்லாம் உண்டு என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை தேவைகளால் தேவைகளை பெறவும் அளவு முறையோடு அனுபவிக்கவும் அறியாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாம் இயன்றவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது கடமை எனப்படுகிறது. சமுதாயத்தொண்டு தன்னை உருவாக்கி வாழ வைத்த இந்த சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலையும் அறிவின் விளக்கங்களையும் அர்ப்பணித்து செய்வதுதான் சமுதாயத்தொண்டு என்று சொல்லக்கூடியது. சேவை என்று வருகின்ற பொழுது அது பல வகையிலும் இருக்கலாம். ஆனால் தொண்டு செய்வதற்கு நாம் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், உடலை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், எல்லாவற்றும் தனி மனித கடமை என்பது தான். இதில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார்கள், வி ஆர் போர்ன் இன் டு திஸ் வேர்ல்ட் ஒன்லி டு லவ் அண்ட் டு கிரியேட், நாட் டு ஹேட் அண்ட் டெஸ்ட்ராய்
இந்த உலகில் நாம் பிறந்திருக்கிறோம். எதற்கு? தொண்டு செய்வதற்கு, அன்பு செய்வதற்கும் ஆக்குவதற்கும் தான் பிறந்திருக்கிறோமே தவிர வெறுப்பதற்கும் அழிப்பதற்கும் அல்ல. மனித வாழ்வினுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், தன்னிடம் இருப்பதை அடுத்தவனுக்கு தருவதற்கு பெயர்தான் வாழ்க்கையை தவிர, அடுத்தவனிடம் இருக்கின்ற எதையும் தனக்கென்று தட்டி பறிப்பதற்கு பெயர் வாழ்க்கை என்று விக்டர் ஹியூகோ கூறுகிறார். சுவாமி விவேகானந்தர் கூறியதும் இந்த கர்மயோகம் தான். இதையேத்தான் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள். ஆக இந்த அளவிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இதில் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய சேவை என்று சொல்கிறோம். இந்த சேவை செய்யும் பொழுது, இந்த தொண்டு செய்கின்ற பொழுதும், இந்த சேவை செய்கின்ற பொழுதும், கடமை செய்கின்ற பொழுதும் பல்வேறு விதமான இடையூறுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை அவர்களும் சொல்லுகிறார்கள், பல்வேறு விதமான இடையூறுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பல்வேறு விதமான இடையூறுகள் என்ன என்று பார்த்தோம்னா, மனிதனுடைய அவசிய தேவையான உழைப்பு இருப்பினும், இளைஞர்கள் பொருளீட்ட உழைத்து சிறப்பு என வரையறுக்கப்படுகிறது. வாழும் உரிமை உலகில் உள்ள எல்லோருக்கும் சமமே. வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்தவர்களுக்கே. வாழ இயலாது தெரியாத வயோதிகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாழ வைக்கும் கடமை நடுவயது உடையோன் பொறுப்பாகும் என்று சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு கடமை செய்கின்ற பொழுதும், இந்த ஒரு தொண்டு செய்கின்ற பொழுதும், இந்த சேவை செய்கின்ற பொழுதும் என்ன துன்பங்கள் வருகிறது, இடையூறுகள் வருகிறது என்று தற்கால சேவை நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் பல தோன்றியுள்ளது. கலை, அரசியல் போன்ற பல துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுமே இதுபோ இந்த சேவை செய்வதற்கு வந்துள்ளனர். அவர்கள் அதன் நோக்கம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொண்டு செய்கின்ற பொழுது, அவர்களை சேர்த்துக் கொள்கின்ற பொழுது, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். உணர்ச்சிகளுக்கு தீனியிடும் பத்திரிகைகள், ஊடகங்கள், எழுத்தாளர்கள் என்று பலரும் பல வகையில் தொண்டு சேவை என்று நமது பண்பாட்டை சீர்குலைத்து வருகின்றனர். வாலிப மனங்களின் வக்கரங்களையே ஏற்படுத்துகின்றனர். ஆனால் நாட்டில் முதல் குடிமகனாக இருந்த மதிப்பிற்குரிய, போற்றுதலுக்கும் உரிய உயர்திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என தட்டி எழுப்பி இளைஞர்களை ஹீரோக்களாக ஆக்க முயன்றார். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் அவர் ஹீரோக்களாக மாற்ற முயன்றார். ஆனால் மேற்சொன்ன அந்த விதமான அரசியல் கலை இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அந்த இளைஞர்களை உயர் நோக்கமற்ற வெற்று ஜீரோக்களாக மாற்றி வருகிறார்கள் என்று சொல்கிறார். வாழ்வில் ஓங்கி ஒளிவீசி பாருலக மக்கள் நல நாட்டத்தில் தொண்டரானேன் என்று அருட்தந்தி அவர்கள் சொல்லுகிறார். பாருலக மக்கள் நல நாட்டத்தில் தொண்டரானேன் என்று அருட்தந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் சொல்லுகின்ற பொழுது அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுதே அவர் சொல்லுகிறார், என் பிறப்பு என் ஜனனம் என்று இரண்டையும் நான் அறியேன் என்று சொல்கிறார். என் பிறப்பு என் ஜனனம் இரண்டுமே மனித குலத்திற்கு தொண்டு செய்வதற்காக வந்ததுதான் என்று அருட்தந்தி அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மனிதனுடைய அந்த உயர் நிலை என்ன என்று சொன்னால், தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும் என்று சொல்றோம். அந்த தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகக்கூடிய ஒரு நிலை என்ன என்று பார்த்தா, நம்ம கிட்ட மூன்று வினைகள் இருக்கு. அந்த மூன்று வினைகள் சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றிலே நம்முடைய வினைகள் போக்குவதற்குண்டான வழிமுறைகளை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆகினை தகம் செய்தால் ஆகாமிய கர்வம் நிற்கும், அதை போக்க முடியும், தடுக்க முடியும் என்று சொல்றாங்க. துரியதவம் செய்தால் ஆகினை ஆகாமிய கர்மையும் பிராரப்த கர்மத்தையும் நீக்க முடியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று துரியாதீததவம் என்று நிலை வருகின்ற பொழுது நம்முடைய மூன்று விதமான கர்மங்களும் நீக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஆக இப்பிறவியிலேயே நாம் வந்து
இறைவனை காண முடியும், இறைநிலையை அடைய முடியும் என்பதற்கு ஒரு எளிய வழிமுறைகளை கொடுத்ததோடு என்ன சொல்றாங்க, இந்த துண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும். அதோடு அந்த மூன்று நிலைகளில் மூன்று தவங்கள் செய்தால் தவமும் அறமும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நமக்கு இந்த துண்டு செய்தால் கொண்டு வந்து வினை போகும் என்று சொல்றார். அதில் அவர் சொல்றார், என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவ்விரு நிகழ்ச்சி என் மனதில் கொண்டே உன் முதலாய் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன், அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி, புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன் என்று ஒரு கவிதையில இந்த துறவு என்கிறதுல இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த வாழும் காலத்தில் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் வாழ்வதற்குண்டானவற்றை எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தாலும் நான் அவைகளெல்லாம் பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன் என்கிறார். ஆக அந்த மாதிரி இருந்து அதை வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் நம்முடைய குரு பிரான் அவர்கள். அத்தகைய ஒரு நிலையிலே தான் நாம் இந்த சேவை என்ற ஒரு நிலையில உண்டு என்ற நிலைக்கு நாம் இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உடனால் சேவை என்று சொல்லும் பொழுது ஒருவன் ஒவ்வொரு நாளும் அல்லது 8 மணி நேரம் தன் கை கால்களை கொண்டு வேலை செய்தால் அவனுக்கு நிச்சயமாக மனோரீதியான கவலைகளும் பிரச்சனைகளும் வராது என்கிறார் காந்திஜி. உடலால் தொண்டு செய்யும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கவலைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொண்டினை பெறுபவர்களுக்கு கவலையின்றி இருப்பார்கள். நாம் பிறருக்கு சேவையாற்றும் போது அவர்களது துன்பங்களை மட்டுமின்றி நமது துன்பங்களையும் நீக்கிக் கொள்கிறோம். ஒருவர் செய்யக்கூடிய தானமும் பொருளுதவியும் இந்த சேவையின் கீழ் வரும். இது முதல் நிலை. சேவையில இந்த உடலால் செய்யக்கூடிய சேவை முதல் நிலை. இந்த உடலால் செய்யக்கூடிய சேவைக்கு இந்த முதல் நிலையில நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொண்டு, நம்முடைய கடமைகள், நம்முடைய சேவைகள் இவற்றுக்கெல்லாம் நம்ம சரியாக செய்வதற்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம் உடலை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு, உடலை எந்தவித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்துருக்கார். அற்புதமான உடற்பயிற்சியை இன்றைக்கு நம்முடைய இந்த கொரோனா காலத்துல பெரிய பெரிய மருத்துவர்களும் அறிஞர் பெருமக்களும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பயிற்சிகளிலும் உள்ள நன்மைகளை, அதில் உள்ள உள்ளே நடக்கக்கூடிய பிசிக்கல் அனாட்டமி என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களையும் அதனுடைய நன்மைகளையும் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அறிவோம். அந்த மாதிரி இந்த உடல்ல வந்து நமக்கு உள்ளது. அடுத்தது சிந்தனையால் சேவை. இந்த சிந்தனையால் செய்யக்கூடிய சேவையை நல்லோர் வட்டம் ஏற்கனவே இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே நாம் கூடி நம்மால் மற்ற தொண்டர்களுக்கும் பிறகு என்ன நற்செய்திகளை நல்க முடியும், மற்ற அமைப்புகளிலிருந்து நம் அமைப்பிற்காக நாம் என்ன கற்க முடியும் என்பது போன்ற பல வகைகளிலும் சிந்தனை செய்து சேவை செய்ய வேண்டும். இன்று சாதாரணமாக செய்யும் சேவையை கூட புதிதாக கூறுவது போல பகுஜன ஹுதாவ பகுஜன சுகாவ என்பது போன்ற நன்மைக்காகவும் பலரின் சுகத்திற்காகவும் இன்னும் அதிகமாக சிந்தித்து செய்ய முடியும். அதற்குத்தான் நம் சிறந்த சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும், சிறந்தவர்களின் சிந்தனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு நம் சேவையை பெறும் மக்கள் தங்கள் சொந்த கால்களில் நிற்க பயிற்றுவிக்க வேண்டும்.
நம்மிடமிருந்து சேவை பெற்றவர்கள் வேறு ஒரு சிலருக்காவது உதவும் வகையில் நம் சேவை அமைய வேண்டும். அத்தகைய தூண்டை தான் நம்முடைய சேவையை தான் நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்னும் மென்மேலும் பரவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் நமக்கு சிந்தனை அகத்தாய்வு என்று சொல்லி நம்முடைய குணநல பேறு பெற்று நமக்குள் இருக்கக்கூடிய தகுதிகளை, நமக்குள் இருக்கக்கூடிய அறிவை, ஆற்றலை, இவைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு விளக்கை எப்படி அந்த திரிய தூண்டுவது போல நம்முடைய அறிவை தூண்டி நமக்கு இத்தகைய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக உணர்வால் சேவை. உடலால் சேவை என்பதை பலரும் செய்வர். சிந்தனை செய்பவர்கள் கூட அதிகம் இருக்கலாம். ஆனால் உணர்வால் சேவை செய்வர்களைத்தான் சுவாமி விவேகானந்தர் சேவை செய்வதற்கான முதல் படி என்கிறார். அதனால்தான் அவர் உருகுங்கள், 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 ஏழைகளுக்காக உருகுங்கள் என்றார். தான் பட்ட கஷ்டத்தை என்னை சேர்ந்தவர்கள் படக்கூடாது, எனக்கு கிடைக்கும் நல்ல இன்பங்கள் என்னை சேர்ந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு நம்முடன் கலந்து விட்டால் நம்மில் புது புது சக்திகள் பிறக்கும், தெய்வீகம் மலரும் என்று சொல்கிறார். ஒரு சமயம் காந்திஜி வைஸ்ராயை சந்திப்பதற்காக செல்ல வேண்டியிருந்தது. உடன் செல்ல வேண்டியவர் நேரு. நேரு முன்கூட்டியே வந்து விட்டார் காந்திஜியினுடைய இல்லத்திற்கு. காந்திஜி கிளம்பவில்லை. நேரு பரபரப்புடன் காணப்பட்டார். சிறிது ஒரு 10 நிமிடங்கள் காலதாமதமாகிவிட்டது கிளம்புவதற்கு, காந்திஜி கிளம்புவதற்கு. நேரு, என்ன ஜி, என்ன காந்திஜி, நீங்கள் வந்து இந்த மாதிரி வைஸ்ராய் மீட்டிங் இருக்கு, நம்ம நேரம் தவறி போடுறது நல்லது இல்லையே என்று அவரிடம் கூறுகிறார். அப்பொழுது சிலர் வைஸ்ராயினுடைய மீட்டிங்கை விட ஒரு தாய் என்னை வந்து பார்க்க வந்திருந்தார். அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக அவரிடம் அளவலாவை விட்டு வைத்தேன். என்னை இந்த வைஸ்ராயை பார்ப்பதை விட இதுதான் எனக்கு முக்கியம் என்று அன்று சொல்லிவிட்டு பாபுஜியும் நேருவும் அந்த கூட்டத்திற்கு கிளம்பி செல்கிறார்கள். ஆக இது போன்று பெரிய பெரிய அறிஞர்கள், அதாவது தொண்டர்கள் எல்லோருமே, அதாவது தன்னலம் கருதாத தொண்டு என்று பார்க்கின்ற பொழுது மதர் காந்திஜி எடுக்கும்போது மதர் தெரசா அவர்களை, சகோதரி நிவேதிஜி, விவேகானந்தர் கிடைத்த மிக அருமையான ஒரு சீடர் என்று சொன்னால் அது சகோதரி நிவேதிதை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சகோதரி நிவேததியை பார்த்துத்தான், அந்த தொண்டினை பார்த்துத்தான் பாரதி அவர்கள் தன்னுடைய மனைவியை நேசிக்க, மனைவியின் மதிப்பை உணர கற்றுக்கொண்டார்கள். இந்த நிவேததியை ஒரு தடவை ஒரு கல்கத்தா சென்றிருக்கும் பொழுது, பாரதியார் சென்றிருக்கின்ற பொழுது நிவேததியை சந்திக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் போய் சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுது நிவேததியை கேட்டார்கள், நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களா, உங்கள் மனைவி வரவில்லையா என்று கேட்டார். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிகிறது, துரீர் என்று தன்னுடைய புத்தியிலே படுகிறது, தன்னுடைய மனைவிக்கு தாம் உரிய அந்த மதிப்பு அளிக்கவில்லை என்று. அடுத்த தடவை உங்களை சந்தித்தால் நான் உங்கள் மனைவியோடு தான் சந்திப்பேன் என்று நிவேதிதை ஒரு கண்டிஷனையும் போடுறான். அந்த நிலையில தான் அந்த பெண்ணினுடைய பெருமையை வந்து சுவாமி பாரதியார் அவர்கள் முழுமையாக உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆக எந்த வகையில் அந்த சிந்தனைகள் மேலோங்குகின்ற பொழுது தொண்டுகள் நமக்கு ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது நான்காவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரார்த்தனை மூலம் சேவை. மேற்கூறிய மூன்று நிலைகளுக்கும் பின்னே உண்மையான சேவை செய்பவர்களுக்கு அதிக உன்னதமான வேறொரு ஆற்றல் ஊற்று இருக்கிறது. அதனால் அவர்களால் ஆண்டவனிடம் கருவியாக இருக்க முடிகிறது. இறைவனது கை கருவியாக மாறி அரசியலிலும் ஆன்மீகத்திலும் பல அற்புதங்களை நிகழ்த்திய மகாத்மா காந்தி பிரார்த்தனைகளின் மூலம் நாம் என்னென்ன மேற்கொள்வோம் என்பதை பற்றி மிக அழகாக பல்வேறு சம்பவங்களிலே கூறியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் நம்முடைய அருட்தந்தை அவர்களும் பிரார்த்தனைகள் மூலம் நமக்கு, அருட்தந்தை அவர்களுக்கு ஒரு நிகழ்வு, என்ன நிகழ்வு என்று சொன்னால், அவர் தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது வறுமை கோட்டில் வந்து இருக்க இடமில்லாமல் தன்னுடைய 2 ஆலைகளும் எல்லாவற்றையும் விற்று தான் பெற்ற கடன்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு வந்ததற்கு பிறகு இருக்க இடமில்லாமல் ஒரு குடிசையில் இருந்து துறவு பூண்டு 50வது வயதிலே துறவு பூண்டு கொடுவாஞ்சேரியில ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கக்கூடிய பாறையில ஒரு கொட்டகையை அமைத்து அமர்ந்திருக்கிறார்கள், தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் பார்க்கிறார், இவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். தியானம் முடித்ததற்கு பிறகு அந்த பெரியவர் பார்த்த உடனே அருட்தந்தை அவர்கள் வாருங்கள் என்று சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார்,
நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிக அற்புதமான காரியம்தான். ஆனால் இது உலகுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பொருள் வேண்டும், வெறும் அருள் மட்டும் பத்தாது, பொருளும் வேண்டும் என்று சொல்கிறேன். அப்பொழுது உங்களுடைய தேவை, உங்களுடைய சங்கம், உங்களுடைய இயக்கம், உங்களுடைய கருத்துக்கள் மென்மேலும் உலகம் முழுவதும் பரவும். அதற்கு எனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உபதேசிக்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி இந்த சங்கத்தை மென்மேலும் விரிவுபடுத்தி செய்யலாம் என்று அந்த முதியவர் கூறுகிறார். உன்ன அந்த நிலையிலே அதை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டதற்கு பிறகு தான் பிரயோகித்தாரா என்றா? இல்லை, அது சர்வசித்தி தனாகர்ஷண பூஜை என்று சொல்லக்கூடிய தன ஆகர்ஷணம் என்று சொல்லுது. தனத்தை தன் பக்கம் வரவழைக்கக்கூடியது. அத்தகைய ஒரு ஆற்றலுடையதை எப்பொழுது முதன் முதலாக கருத்தந்தி அவர்கள் பிரயோகிக்கிறார்கள் என்று சொன்னால், பல ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நிலையிலே காரைக்காலிலே மன்றம் அமைத்ததற்கு பிறகு காரைக்காலிலே போய் தங்கக்கூடிய ஒரு அரிசி வியாபாரி, அவருடைய நிலையிலே அவருடைய வியாபாரி ஒரு 2-3 வருடங்கள் தொடர்ந்து சென்று கொண்டு வருகிறார்கள். திடீரென்று அவருக்கு தொழிலிலே நஷ்டம் வந்து விட்டது. இவருக்கு நஷ்டம் என்றால் தெரியும், வறுமை என்றால் என்னவென்று தெரியும். அவர் படுகின்ற கஷ்டத்தை அவர் சொல்லவில்லை, ஆனால் அவருடைய மனைவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டதற்கு பிறகு, சென்னைக்கு வந்ததற்கு பிறகு இந்த ஞாபகம் வருகிறது. இந்த முதியவர் கொடுத்த இந்த மந்திரம் ஞாபகம் வருகிறது. இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் என்ன என்று 9 முறை தினந்தோறும் அவருக்கு பிரயோகம் பண்ண பண்ண அவருடைய நிலையிலே வியாபாரம் அபிவிருத்தியாகி செல்வச்சிருக்கலாம். அதே போன்று பல நண்பர்களுக்கு இந்த வறுமையில் துன்பப்படுகிறவர்களுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி தனக்காக ஒரு நிலையில் கூட எந்த ஒரு சமயத்திலும் அந்த மந்திரத்தை உபயோகிக்கவே இல்லை என்று அருட்தந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரமாக நேரிலேயும் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆக இத்தகைய அற்புதமான ஒரு பெரிய ஆற்றல் கிடைத்தாலும் அதை தொண்டிற்காக மற்றவர்களுடைய பயன்படுவதற்காக பயன்படுத்தி கொண்ட நம்முடைய அருட்தந்தி அவர்கள் அவர்களுடைய அந்த நிலையில அந்த அருட்தொண்டு என்று வருகின்ற பொழுது சொல்ல ஞானிகளின் நுட்பம் என்று சொல்கின்ற பொழுது கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த செயல் விளைவு இருக்கிறது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அது தொண்டு செய்வதற்கு கொண்டு வந்த வினை போவதற்கு நமக்கு இருக்கும். மனிதன் எடுத்த நல்பிறவியின் நோக்கமே நல்ல முறையில அறிவு வளர்ச்சி பெற்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து முடிவு காண வேண்டும் என்பது. அதற்கு என்ன வேண்டும்? மன நிறைவு தேவை. நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என எண்ணும் போது எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் ஏற்படாது. உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் அறிவு வளர்ச்சி பெறுகின்றது. அந்த அறிவையும் வலுவையும் வைத்து இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை உணர்ந்து நலம் பயக்கும் வழியிலே செயல்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தினோட கடன்பட்டவர்கள் என்பதை மறுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அருட்தந்தைகள். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவது என்று வள்ளுவரும் சொல்கிறார். அருட்தந்தை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால், ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பிலே உலகுக்கு தந்திடு என்று சொல்கிறார்கள். அதோடு அல்ல, நம்முடைய ஈகை என்று சொல்லுகிறதே நம்முடைய வருமானத்திலே 1% தொண்டு செய்வதற்கு சொல்ல வேண்டும். நம்முடைய ஒழுக்கம் என்பதற்கு ஒரு சாமியம் கொடுத்துருப்பாங்க. இதுவரையிலும் உலகத்தில் அந்த மாதிரி சாமியம் யாருமே கொடுத்ததில்லை. டிசிப்ளின், வாட் இஸ் மீன் பை டிசிப்ளின் என்று சொல்வதற்கு ஃபார்முலா யாருமே கொடுத்தது கிடையாது. ஆனால் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராதவைகள் அத்தனையும் ஒழுக்கம் எனப்படும் என்று சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய சாமியமா அப்படின்னு பார்த்தா இதற்குள்ள அடிப்படையான சில கருத்து இருக்குது. அது இல்லைன்னா அந்த ஒழுக்கம்ங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போடும். என்ன சொல்றாரு? மனோ வாக்கு காயம், எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத ஒரு செயல்கள் அத்துணையும் புண்ணியமாம் ஒழுக்கமாம் என்று சொல்றாங்க. அப்போ அந்த ஒழுக்கத்துக்கு சமம்னா அந்த அளவிலே நம்முடைய பதிவுகள் நமக்கு இருக்குன்னு எண்ணத்தினாலே நம்ம கொடுக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எண்ணத்தினாலே நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் சொல்றோம் பாருங்க, பிரார்த்தனையின் மூலம் பல பேருக்கு அவருடைய வாழ்க்கை விளக்கம், அவர் நேரடியாக சொன்ன பல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் பல பேருக்கு அவருடைய பிரார்த்தனையின் மூலம் அவருடைய அருளின் மூலம் பல பேர் புனர் ஜென்மம் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் பல பேருடைய வாழ்க்கையில அபரிமிதமான ஆற்றல்கள் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய தொண்டினுடைய நிலையை ஒரு தடவை நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த சம்பவங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். என்ன என்று சொன்னால், ஒரு தடவை காரைக்காலிலே அருட்தந்தை அவர்கள் ஆரம்ப காலத்திலே போய் அமர்ந்து
மன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இன்னும் பொறுப்பாசிரியர் வரவில்லை. அந்த நிலையில உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த இருக்கக்கூடிய நிலையில கொஞ்ச நேரம் நண்பர்கள்லாம் வந்து சிறு சிறிதாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் வெளியே வந்து பார்க்கிறார். இந்த காலணிகள் எல்லாம் கண்ணாப்புனா என்று ஒரு ஒழுங்கில்லாமல் இருக்கிறது. இவர் உடனே துண்டை எடுத்து தலையில கட்டிட்டு அங்க உட்கார்ந்து கைகளினாலே ஒன்றொன்றையும் அந்த காலணிகளை அடுக்கி வைத்து கொண்டிருக்கு. பொறுப்பாசிரியர் வந்துட்டார். வந்த உடனே என்ன இது மகிழ்ச்சி வள்ளியா என்று கேட்கிறார். சுவாமிஜி வள்ளியா வந்துட்டாருங்களே, இப்போ வெளியில இருக்கார். வெளியில வந்து பார்த்தா சுவாமிஜி இந்த காலணிகளை ஒழுங்காக அடுக்கி வைத்து கொண்டிருக்கு. இந்த காலணிகளை ஒழுங்காக வைப்பதற்கு கூட கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மகரிஷி அவர்கள். அதன் மூலமாகத்தான் இன்றைய நம்முடைய அறிவித்திரு கோயில்களும் தவ மையங்களும் எங்கு பார்த்தாலும் இல்லங்களிலும் பயின்ற இல்லங்களிலும் காலணிகள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்படுகிறது. அப்பொழுது எந்த ஒரு சேவை செய்தாலும் ஈடுபாட்டுடன் முழு கவனத்துடன் நம்முடன் இருக்கக்கூடிய இன்முகத்துடன் நாம் அதை செய்ய வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள். எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு சேவையும் நமக்கு இழிவை தராது. ஏனென்றால் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் கண்ண பரமாத்மா அதில் எச்சில் இலையாக இரு என்று சொல்லுவான். எச்சில் இலையாக இரு என்று சொல்லி பகவத்கீதையில் ஒரு சம்பவம் வருகிறது. என்ன என்று சொன்னால், அவர் தர்மர் வந்து ராஜ யாகம் நடத்துகிறாரு. எல்லாருக்கும் பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரவர்களுக்கு பணி கொடுத்துருக்கு. கிருஷ்ணர் போய் தர்மர்கிட்ட கேட்குறார், என்ன தர்மரே ராஜாவே எனக்கு ஒன்றும் பணி இல்லையா? ஐயோ உங்களுக்கு போய் பண்ணு சார், நீங்கள் தான் எல்லாமே இதில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கெல்லாம் பணி கிடையாது என்று சொன்னார். ஆனால் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாதுக்களுக்கெல்லாம் அந்த வந்திருக்கக்கூடிய முனிவர்கள் யோகிகள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு நடக்குது. எல்லாம் சாப்பாடு முடித்ததுக்கப்புறம் அந்த இலையை என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் வந்து ஒன்றா எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் போடுறாரு வெளியில். அப்போது அந்த எச்சிலாக இருந்து பயன்பெறத்தக்கது யார் என்னாக்க, அந்த எச்சில் இலையை கூட அதை ஒரு துண்டாக செய்யக்கூடிய வழிகாட்டியாக இருந்தவரும் நம்முடைய கிருஷ்ணர். அதே போன்றுதான் நம்முடைய அருட்தந்தை அவர்களும் பல்வேறு நிலைகளிலும் இந்த காலனி அடிக்கணும் பல்வேறு நிலைகளிலும் இருக்கிறார். 1900 அவருடைய 94வது வயதில் நான் அங்கு சேவைக்கு போயிருந்தேன் ஆழியாரில். அப்பொழுது காலையில் நம்முடைய அருட்தந்தையை பார்த்து விட்டு தான் நம்முடைய வகுப்புகள் நடக்கும். அந்த ப்ரோக்ராம் வந்து அவர் அப்ரூவ் பண்ணணும். இங்கேருந்து நாம் ஆசிரியர்களோடு முதுநிலை பேராசிரியர்களோடு மேலே சென்று இருக்கும் பொழுது சுவாமிஜி அவர்கள் எழுதி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது நம்முடைய முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா அவர்கள், சாமி நீங்கள் ஏன் எழுதுறீங்க, சொன்னால் வேறு யாரும் எழுத மாட்டாங்களா அப்படின்னு சொன்னார். சுவாமிஜி வந்து அப்படி நிமிந்து அப்படி சேரில் கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்து சொல்கிறார், அது ஒன்றும் இல்லையா, அது எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, இருக்க இடம் கொடுக்குறீங்க, கொடுக்க துணி கொடுக்குறீங்க, நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? இன்னும் எனக்கு பசுமையாக அந்த நினைவு இருக்கிறது. நேரில் பார்க்கக்கூடிய காட்சியாகவே இருக்கு. நான் ஏதாவது செய்ய வேண்டாமா என்பதற்குத்தான் இறைவன் சொல்லி கொண்டிருக்கிறான், நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். அப்போ நம்முடைய குரு பிரான் அவர்கள் வாழ்ந்து காட்டியது உபதேசம் அல்ல, சாதனை அல்ல, போதனை அல்ல, சாதனை. அந்த சாதனை மார்க்கத்தினாலதான் நமது பிறர் துன்பம் கண்டு வருந்துதல் மனித குணம், துன்பத்தை நீக்குதல் தெய்வகுணம். இப்போ துன்பம் போக்கும் நிலை வேண்டும் நமக்கு. பாவம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், துன்பம் போக்க வேண்டும், பிறர் துன்பம் போக்க வேண்டும். இப்போ துண்டு நெறி என்று என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்றை எதிர்பார்த்து செய்வது உதவி, எதிர்பார்க்காமல் செய்வதே துண்டு. துண்டு என்பது தன்னலமற்ற சேவை. மறைபொருளே எளிதாக பிறருக்கு உணர்த்தும் துண்டிலும் மண்ணுலகும் விண்ணுலகை உணர்கின்ற மனத்தில் கரை நீக்கி உள்ளுணர்ந்து வாழ்வில் வளம் காணும் காட்சியில் பெரும் மகிழ்ச்சி பேரின்பம் அன்றோ என்று ஒரு கவிதையில சொல்றார். இன்னொரு கவிதை இடத்துல சொல்றார், சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று சொல்றார். இதுக்கு சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. அப்பொழுது அவருக்கு குரு தர்ஷனை கொடுக்கணும். அப்போ தீட்சை கொடுப்பவர்களுக்கு குரு தர்ஷனை கொடுப்பது ஒரு வழக்கம். இப்போ குரு தர்ஷனை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணாங்கன்னு, ஒரு அன்பர் இங்கிருந்து சென்னைக்கு ஃபோன் பண்ணார். வெளியூர்ல இருந்து ஃபோன் பண்ணாரு சாமிக்கு. சாமிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சாமி இங்க
நீங்கள் தீட்சை கொடுக்க வரணும். அப்போ ஒரு தனி ஒரு மனிதன், ஒரு சில ஒன்று ஒன்று ஒரு இரண்டு மூன்று பேர் தான் இருந்தாங்க. ஆகையினால அவர் என்ன பண்ணார், அங்கிருந்து சரி வருகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்ட தேதியில தன்னுடைய நண்பரையும் அழைத்து கொண்டு பேருந்தில் வர்றார். வந்து அந்த இடத்துல இறங்குறார். இறங்கின உடனே இவர் யார் அழைத்தாரோ அவர் அடையாளம் கொண்டு கொண்டு அவரை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு குடிசை கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்தை கூட்டு போகிறார். கூட்டு போய் உட்கார்ந்தார். அவர் போய் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போன உடனே, சரி அன்பர்கள் யாரும் வரவில்லையா, யாருக்கு தீட்சை கொடுக்கணும்னு சொல்லி சாமி கேட்குறாங்க. ஒன்று எனக்கு தான் சாமி, நான் ஒரு ஆள் தான், எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தீட்சை கொடுக்கறதுக்கு என்ன வேணும், தட்சிணை கொடுக்கணும். அவர் ஒன்றும் கொடுக்கல, தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுத்து இவர் வாங்கிட்டு தீட்சை கொடுத்துட்டு, தீட்சை கொடுத்த உடனே அவர் தவம் கற்றுக்கொண்டார். தீட்சை கொடுத்தாச்சு, அவர் புது மனிதனாக ஆக்கியாச்சு, வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவர் திரும்பி சென்னை போக வேண்டும். திரும்பி என்ன பண்ணார், சரி போங்க, இவர் ஒன்று அனுப்புறதுக்கு பேருந்து அந்த பேருந்து நிலையம் வர கூட வரல, வரல. அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்தே அந்த தவ மையத்திலேருந்தே அனுப்பிச்சிட்டாரு. அப்போ நண்பரோடு இவர் பேருந்து நிலையம் வராரு. பேருந்து நிலையம் வந்து பார்க்குறாரு. அப்போ அன்பருக்கு ரொம்ப பசி, பசித்த உடனே சாமி ஜீ சாப்பிடலாமா, சாமி என்ன பண்ணார், பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறாரு, காசை பார்க்குறாரு. பஸ்ஸுக்கு கரெக்டாக இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கரெக்டாக இருக்குது, காசு. டீ குடித்தா முன்னாடியே இறங்கணும் சொல்கிறாரு நண்பர்கிட்ட. சரி இந்த டீ, இதுக்கு டீ குடிச்சிட்டோம் அப்படின்னாக்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம இறங்கி அங்கேருந்து நடந்து போகணும், சம்மதமா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு கூடுவாஞ்சேரிக்கு வந்து அம்மா கிட்ட காசு வாங்கி கொடுக்குறாரு. இப்போ எவ்வளவு பெரிய தொண்டு உள்ளம் பாரு. அப்போ இந்த தொண்டு உள்ளம் வந்து ஒரு இப்படியெல்லாம் நமக்கு சுவாமிஜி இந்த சங்கத்தை வளர்த்திருக்கிறார், இந்த அமைப்பை விரிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த தொண்டினுடைய மேன்மை, அதாவது தன்னலம் கருதாது பிறர் துன்பத்தை போக்க வேண்டும், பிறர் வந்து தன்னுடைய, அதாவது சாதாரண தொண்டு கிடையாதுங்க, வறுமையை போக்குவதல்ல, அன்னதானம் வழங்கவில்லை. சுவாமிஜி என்ன பண்ணுறாரு, அறிவை தூண்டுகிறார், அறிவை வளர்த்து அவன் அங்கே இருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய அவர்களிடம் ஒவ்வொரு மனிதனிடமும் எல்லாமே இருக்கிறது என்று சொல்கிறார். சொல்கிறார் ஒருத்தர், ஒரு ஆசிரியர் பேச்சில் ஒரு அன்பர் கேட்டார், சுவாமி உங்கள் நிலைக்கு நாங்கள்லாம் எப்போ வருவோம் அப்படின்னு. முன்பின்னாய் உள்ளோங்கிறார். ஆமாம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்கிறார். முன் பின்னாயிரும் செய்கின்ற செயல்களிலே நம்முடைய அறிவின் வளர்ச்சியிலே முன் பின்னாயிருக்கிறோம். நான் முன்னாடி போகிறேன், நீ இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு சாதனையாக வந்தியன்னா நீயும் பின்னாடி வந்துட முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். முறையறிந்து கர்மம் செய்யும் ரகசியமே கர்மயோகம். பிரபஞ்சம் அனைத்தும் ஓயாமல் தொழில் செய்து கொண்டிருக்கு. எதற்காக கர்மம் செய்கிறது என்றால் விடுதலை அடைவதற்காகவே. அறிந்தோ அறியாமலோ அணுமுதல் தேவர் வரை என்ன செஞ்சிருக்காங்க, அனைத்து உயிர்களும் இந்த நோக்கத்திற்காகவே முயலுகின்றன. இதற்கு என்ன பண்ணுவோம், நம்ம தனக்காக முதல்ல செய்யும் பொழுது, கடமை செய்து கொள்ளும் பொழுது நோயில்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும். அப்போ தன்னுடைய கடமையே வந்து என்ன முதல்ல இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நோயில்லாமல் தன் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் தான் மற்றவர்களுக்கு நாம் கடமை செய்ய முடியும், சேவை செய்ய முடியும், தொண்டு செய்ய முடியும். அப்படி தொண்டு செய்கின்ற பொழுது தான் இருக்கு, மற்றவர்கள் நமக்காக சேவை செய்யக்கூடிய, கடமை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய நிலைகளிலே பாவத்தை சேர்த்து கொள்கிறோம். வந்த நோக்கத்தினுடைய நிலைப்பாடு மாறி நமக்கு வேறு ஒரு நிலை. அருட்தொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது சுவாமிஜி இன்னொரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்து ஏற்றி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உயர்வோம். குற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அரும் துண்டாற்றி மகிழ்வோம். குற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அரும் துண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநீதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம்.
இது ரொம்ப அப்படியே 100க்கு 100 உண்மையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அருட்தந்தை சொல்லுவாங்க, முதல் வருடம் ஆசிரியர் பயிற்சி பேருக்குள்ள 91ல சுவாமி சொல்கிறாங்க, உங்கள் கை இப்படி இருக்குது, அதாவது கீழ்னு கீழே இருக்குது, அதாவது மற்றவர்களிடம் எதிர்பார்த்து வாங்கக்கூடிய உங்கள் கை அடுத்த தடவை நீங்கள் வரக்குள்ளே கை இப்படி இருக்கக்கூடாது, உங்கள் கை இப்படி இருக்கணும்னு சொல்லி திருப்பி காமிக்கிறார். அதாவது மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தீர்வோம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்ல தவம் செய்யணும், நல்ல தவம் செய்யணும், நல்ல இந்த அறுகுண சீரமைப்பு நாம் செய்யணும், நம்முடைய காயகல்பம் உடல் ஆற்றலையும் உயிர் ஆற்றலையும் நாம் திறம்பட வைத்து கொள்ள வேண்டும். அப்படி திறம்பட வைத்து கொண்டால்தான் நாம் என்ன பண்ண முடியும், அதோடு இல்லாமல் வெறும் அகத்தவம் மாத்திரம் நமக்கு பயன்படுமா என்று பார்த்தால் நிச்சயமாக பயன்படாது. அகத்தவத்தோடு அகத்த ஆய்வையும் செய்ய வேண்டும், அதாவது தத்துவதனை என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் செய்தால்தான் நம்முடைய தொண்டு செய்யறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஆகையினாலே இந்த தொண்டு செய்யக்கூடிய வாழ்வில் ஓங்கி ஒளி வீசி பாருலக மக்களெல்லாம் நலநாட்டுக்கு தொண்டாற்றுவோம், நீதி நெறி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் சொல்றாரு. நீதி நெறி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்றார். விவேகநர வாத்திர நம் கடவை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்றார். நம் கடவை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். அந்த பாடல்கள்லாம் பாருங்க, அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒவ்வொன்றிலையும் இந்த தொண்டினுடைய மகத்துவம், இந்த கர்மயோகம் தான் ரொம்ப, அதாவது எளிய முறை. இந்த எளிய முறைக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, பாரதியார் சொல்றாரு, கர்மயோகம் என்பது உண்பது உறங்குவது இனத்தை பெருக்குவது ஆணவமாக உழவுவது அல்ல, பார்க்கிற பொருள் அனைத்திலும் பரமனையே கண்டு இறைவனுக்கு சேவை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு தன்னலமற்ற தொண்டு செய்து வாழ்வதுதான் கர்மயோகம் என கீதை 13வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறது. வினோப அடிகள் கர்மயோகம் என்பது எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்வது என்பார். கண்ணன் பாரத போரில் குதிரைகளுக்கு உடம்பை தேய்த்து விட்டு தீனி வைக்கிறார். ராஜசூய யாகத்தில் மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலைகளெல்லாம் ஓப்புடன் எடுக்கிறார். காற்றில் மாடு மேய்க்கப் போகிறார். நாம் செய்யும் செயல்களில் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. செய்யும் வேலையை ஒரு யோகமாக செய்ய வேண்டும். பாரதியார் சொல்றார், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்கிறார். ஜனகன் முதலானோர் தாங்கள் ஆற்றிய செய்கையின் முதலாக சித்தி பெற்றிருக்கின்றார்கள். எனவே உலக நன்மையை கருதி ஒவ்வொருவரும் தொழில் செய்ய வேண்டும். கண்ணன் சொல்றான், அர்ஜுனா, மூவகிலும் எனக்கு ஒரு கடமையும் இல்லை, நான் பெற்றிடாத பேரும் இல்லை, இருந்தாலும் நான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் தொண்டு செய்யாவிட்டால் இவ்வுலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். நான் உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்கியவனாவேன், மக்களையெல்லாம் கொள்பவனாவேன். எனவே என்னை பார்த்தாவது உன் கடமையை ஆற்று, எல்லா கர்மத்தையும் எனக்கு அர்ப்பணித்து விட்டு சித்தத்தை சைதன்யத்தில் வைத்து ஆசையையும் ஆணவத்தையும் விட்டுவிட்டு மனக்கொதிப்பு இல்லாமல் அறப்போர் புரிவாயாக என்கிறான் கிருஷ்ணன். அதே மாதிரிதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கர்மயோகத்தை எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலமாக பயிரலாம் என்கிறார். எப்படி அகத்தவம், ஆராய்ச்சி, அகத்தாய்வு என்கிற தற்சோதனை, குணநல பேறு, முழுமை பேறு, இவை உலக நலம் நாடி செயல் செய்யும் பண்புகள், இவைகளையெல்லாம் வளர்த்து கொண்டு கடவுளை காணலாம் என்று சொல்றாங்க. அறத்தை செய்து நமது உள்ளத்தை தூய்மை பெற வைக்கலாம். எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்து அதனால் ஏற்படக்கூடிய மன அமைதியில் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கலாம். நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து உலகத்தில் அமைதியை நிலவச் செய்யலாம் என்று சொல்றாரு. மகரிஷியின் கர்மயோக விளக்கமும் விவேகானந்தரின் கர்மயோக விளக்கமும் கீதை வலியுறுத்தும் கர்மயோக விளக்கமும் ஒன்றே. இருப்பினும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒன்று சொல்றாங்க, இந்த ஐவகை ஒன்று ஒன்று மாத்திரம் மாறுபடுறாங்க, ஒன்றினால் மற்றொன்று கெடாமலும் பார் என்று சொல்றாங்க. இன்னும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் விளைவறிந்த விழிப்பு நிலையில் கடமை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவது மனிதன் சேவை, உலகத்திற்கு மட்டுமல்ல தன் குடும்பத்திற்கும் தேவை என்று வலியுறுத்துகின்ற ஒரு பெரிய பாங்கு நம்முடைய அருட்தந்தை அவர்களுடைய அந்த தொண்டினுடைய ஒரு அடிக்கருத்தாக இருக்கிறது. ஆக கர்மயோகம் செல்கின்ற பொழுது பரமஹம்சர் அவர்கள் சொல்லுவாங்க என்ன என்று சொன்னால், நீ தொண்டு செய்கிறாய், நீ வேலை செய்கிறாய், எந்த வேலை செய்தாலும் ஒன்று ஒன்று உன்னிடம் இருக்கக்கூடிய இரு கை மாதிரி உன்னுடைய
மனதை வைத்து என்ன பண்ண, மனதை இறைவனிடம் சமர்ப்பித்து விட்டு உன்னுடைய புற கருவிகளினாலே உன்னுடைய கடமைகளை செய்து வருவாய். எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது புறமனதையும் உன்னுடைய நடுமனதையும் ஆழ்மனதையும் அந்த இறைவனிடம் சமர்ப்பித்து ஒன்றாகி தவம் செய்வாயாக என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். அந்த மாதிரி நம்முடைய நிலையில தொண்டு செய்தால் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்முடைய பாவங்கள் கழியும். நம்ம சினம் தவித்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம். இந்த சினம் தவிர்த்தல்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சினம் ஏன் நம்ம மேல மற்றவர்கள் கோவப்படுறாங்க அப்படின்னாக்க, நாம நினைக்கிறோம் நம்ம அறியாமல் நம்ம தெரியாம நம்ம மேல அனாவசியமா கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லவே இல்லை, நம்முடைய பாவம் போறதுக்காக அவர்கள் இறைவன் அவர்களை கருவியாக்கி அத்தகைய ஒரு இழி செயல்களையும் ஒரு பழி சொல்லையும் சொல்லி அவர்களால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையையும் ஒரு அவமானத்தையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது என்ன என்று சொன்னால், நம்முடைய பாவம் போவதற்குத்தான், வேற எந்த காரணமும் இல்லை. அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அவர் மேல திருப்பி கோபமே பட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும், வாழ்க வளமுடன், வாழ்க வளர்த்தா மகிழ்ச்சி, ஒரு தாரக மந்திரம், மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய மூன்று மகாமந்திரங்களில அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மகாமந்திரம் மிக உன்னதமானது, எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடியது, எல்லா விதமான அற்புதங்களையும் மாற்றக்கூடியது. இதை அனுபவித்து பார்க்கக்குள்ளதான் தெரியும் எந்தெந்த மந்திரத்தை எப்படி எப்படி பிரயோகித்தால் என்னென்ன விளைவுகள் வரும் என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு அந்த விளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரயோகித்தோம் பிரயோகம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். அதுவே ஒரு தொண்டு தான் நமக்கு உலகினிலே உலக பொறுப்புள்ள தலைவரை, உலக நம்ம சொல்றோம் பாருங்க உலக நலவேற்பு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம பொருள் இல்லை, அதனால வருத்தப்படக்கூடாது. பொருள் இல்லை, நம்ம என்ன பொருள் இல்லை அதனால இவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியலையே, அப்போ தொண்டு செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்முடைய எண்ணம் சொல் செயல் சொல்றாங்க. அப்போ செயல் என்ன, பொருள் இல்லை செயல் இல்லை அதனால போய். இப்போ நம்மளாம் அவருக்கு உதவி பண்ணலாம், அவர் கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தர் எடுத்தாலும் அது தொண்டுங்கிறாரு சுவாமிஜி. கீழே ஒரு குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா, ஒரு முதியவர் விழுந்துட்டாருன்னா அது தூக்கி விட்டா கூட அது ஒரு தொண்டு, அது ஒரு கர்மா, அது ஒரு தொண்டு, அது ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் பலனை கருதி நம்ம தொண்டு செய்யறதில்லை, அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ சொல்லல இனிமை வேண்டும், என்ன சொல்லில் இனிமை வேண்டும். அப்போ என்ன பண்ணும், இது மாதிரி இருக்கு நல்லா இருக்கீங்களாண்ணா, ஓஹோ நீங்கள் நல்லா இருக்கீங்க, குழந்தை நல்லா இருக்கீங்களா, அதுக்கு ஒரு இனிமையாக பேசக்கூடியது. அவர்களை பார்த்த உடனே வாழ்க வளமுடன் என்று சொல்லிவிட்டு அவர்களை விசாரிப்பது என்பது, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க அனைவரும் நலமாக இருக்கிறார்களா என்று நாம் கேட்கின்ற பொழுதே அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு மகிழ்வு உற்சாகம் ஏற்படும். இது நம்முடைய சொல்லலை. ஒரு வியாதியஸ்தரை பார்க்குறோம், நீங்கள் சீக்கிரமாக சௌகரியம் ஆகிடுவீங்க, கவலையே படாதீங்க, நான் பிரார்த்தனை செய்கிறேன், என்னுடைய சேவை பிரார்த்தனையின் மூலம் உங்களுக்கு வந்து விரைவில் குணமாகும் என்று நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் இதுதான் நம்ம செய்ய முடியும். வேறு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் சொல்லினால் நம்முடைய ஒன்றுமே செய்ய முடியல, போகவும் முடியல, அவர் பார்க்கவும் முடியல, அவர் வெகு தொலைவில் இருக்கிறார். அதனால நம்ம எண்ணத்தின் மூலமாக உரிய நிலையில் நின்று அவர்களை குறித்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லி அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி செல்ல சொல்ல 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 அவர்களுடைய உடல் நலம் சௌகரியமாகும், அவருடைய மனவளம் நன்றாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு நிலைகளையும் துண்டு வந்து எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது, இப்படித்தான் போய் ஒரு சமுதாயத்தில் ஒரு சங்கத்தில் சேர்ந்து ஒரு உடல் உழைப்பை கொடுத்துத்தான் துண்டு செய்ய வேண்டும் என்று அல்ல, நம்முடைய எண்ணத்தினாலே சொல்லாலே செயலாலே எதால் முடியுமோ அந்த அளவிற்கு நாம் துண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை. நல்ல சத்சங்கம் இருக்கிறது, நம்முடைய அறிவு திருக்கோயில் இருக்கிறது, அறிவு திருக்கோயிலுடைய வளர்ச்சி நமக்கு வர வேண்டும். இப்போ துபாயில் 2021க்குள்ள ஒரு நல்ல ஒரு அழகான அறிவு திருக்கோயில் அமையப் போகிறது. அந்த அறிவு திருக்கோயில் நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய தொண்டு என்ன என்று நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய தொண்டு போய் தவமயத்துக்கு போகிறோம் இருக்கிறோம், வல்ல பொறுப்பாசிரியர் வல்ல மேல பக்கத்துக்கு சேரை எடுத்து போட்டாலே அது ஒரு தொண்டு, விரிப்பு விரித்தாலே ஒரு தொண்டு. இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒன்று, அதாவது பிரதிபலன் கருதாது நம்ம செய்யணும், நம்ம உயர் உத்தியோகத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் நாமையே இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அங்கே என்னன்னு எல்லோரும் இறைநிலை, இறைநிலை உணர்வு என்ன பண்ணும், எங்கே பார்த்தாலும் நமக்கு இறைநிலை உணர்வு தான் வரும். துரியாதீதத்தில் என்ன பார்க்குறோம், நம்ம இறைநிலை தான் பார்க்கணும், பார்க்குற மாதிரி பாவனை பண்ணுறோம், இன்னும் நமக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம், அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டும்.
ஆனா அந்த மனம் விரிவு பெற்று அந்த பிரபஞ்ச அன்னையை பார்க்கின்ற பொழுது கோடானு கோடி நட்சத்திரங்களும் கோள்களும் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில மனதை விசாலமாக்கி 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 அந்த தொண்டு செய்ய 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 நம்ம கடமைகளை செய்ய 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 சேவைகளை செய்ய 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 என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்பு வளரும், அன்பு ஊற்றெடுக்கும். அது நம்மகிட்ட இருக்கு, அது என்ன பண்ணும், பெருகும், கருணை ஊற்றெடுக்கும், நமக்கு மனம் விசாலமடையும், எல்லாவரையும் தன் மாதிரி அதாவது பிரம்மமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை, தன்னை போன்று பிறரையும் நேசிக்கக்கூடிய நிலை வரும். யாதும் அதாவது நம்முடைய தாயுமானவர் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் நேசிக்க வேண்டும் என்று சொல்றது போன்று நமக்கு வரும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குடனார் சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும், எல்லாரும் யார் எங்க இருக்க, எல்லாம் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய நண்பர்கள் என்று சொல்வதைக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கிறது, அது இறைவனாக இருக்கிறது, அறிவாகிய தெய்வம் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது என்ற ஒரு நிலை நமக்கு வரக்கூடிய ஒரு உன்னதமான செயல் எங்க வரும், என்ன தொண்டு செய்வதனாலதான், சேவை செய்வதனாலதான். அப்படி முடியல, சேவை செய்பவர்களுக்கு நாம் உதவி செய்வோம், எந்த விதத்தில் நம்முடைய எண்ணத்தினாலே சொல்லாலே செயலாலே செய்தாலும் அதுவும் ஒரு தொண்டு தான். ஆக இந்த தொண்டு செய்தால் நமக்கு என்ன வரும், மகிழ்ச்சி வரும், இன்பம் பெருகும், நம்முடைய வாழ்விலே உயர்வு கிடைக்கும், நாம மற்றவர்களிடம் நம்முடைய இணக்கமான ஒரு உத்தும் உதவியும் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு உயரும். அப்ப நம்முடைய உடலில மனதில குடும்பத்துல தொழில சமுதாயத்துல இவ்வளவு நிலைகளிலும் நமக்கு என்ன கிடைக்குங்க, ஒரு இனிமை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செய்து கொண்டு வர 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 நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்க நம்ம இதையே செய்யக்கூடாது. அருட்தந்தை நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை நம்ம என்ன பண்ணணும், முயற்சியும் பயிற்சியும் நம்ம செய்தா என்ன பண்ணுவோம், இறைவன் நம்மகிட்ட இருக்கிறான், குரு நம்மகிட்ட இருக்கார், நம்ம கூப்பிடும் பொழுது வருவார், நிச்சயம் இன்றைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறார். எப்போ இந்த முயற்சியும் பயிற்சியும் இடைவிடாது நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவமும் தற்சோதனையும் இந்த உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் தவமும் தற்சோதனையும் செய்து வர 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 அன்றாடம் நம்ம செய்து வர 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 நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வரும். அப்படி இடையூறுகள் வருகிறது என்று சொன்னால் அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வாழ்ந்தாந்த நிலையிலே கலந்திருக்கிறேன், நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டாலும் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள், என் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் இடையூறுகளை உங்களுடைய சிக்கல்களை களைந்து உங்களை அழைத்து செல்கிறேன். அது தவத்தில் இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார சிக்கல் இருக்கலாம், எதில் வேணாலும் இருங்க, நீங்கள் இந்த தொண்டு செய்து செய்து இந்த தொண்டு செய்ய வேண்டும், செய்யணும், செய்ய முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டாலே, உங்களுக்கு இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தாலே இறையர்களும் குருவர்களும் நம்ம பக்கத்திலேயே நமக்கு எப்பவும் உறுதுணையாக இருந்து நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு நன்மைகளையே செய்யும். அப்படி அந்த நன்மைகளையே செய்யக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள ஒன்றில் நம்ம வந்து எப்பவும் நாம் தொண்டு செய்வதை நமக்கு சரியாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன் தொண்டு செய்ய வேண்டும், எதற்காக தொண்டு செய்ய வேண்டும், தொண்டு செய்தால் என்ன என்று சொல்லுவதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். இதை நம்ம ஒவ்வொரு விதத்திலும் இதை இன்னும் விரிவாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மகரிஷியினுடைய வாழ்க்கையில் நடந்தது இதில் சொல்றார். அருட்தொண்டுங்கிற ஒரு நிலையில சுவாமிஜி சொல்றார் பாருங்க, எனது பருவுடல் இயங்கி கொண்டுள்ளது, ஆனால் அதிலிருந்து விரிந்து எழும் அறிவு உலகம் முழுவதும் அறிவு ஊற்றாக நிறைந்து இயங்கி கொண்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட வேளைகளில் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து பேர் அமைதியில் நிலைத்து கொண்டிருக்கிறது. விரிவால் அமைதி துய்க்கும் அறிவு தனது விழிப்பு நிலைக்கு பெற்று பட்டறிவு கட்டறிவு முற்றறிவு என்ற மூன்று அடுக்கு நிலைகளையும் உணர்ந்து உண்டவன் அந்த அறிவு ஏதோ ஒரு பொருள் அல்லது உயிர் வரையில் எல்லை கட்டி கொண்டு போதுதான் இரக்கம் அன்பு ஒழுக்கம் கடமை தியாகம் இவைகள் எல்லாம் பிறக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆறு குணம் வயப்பட்டு துன்பம் விளைவிக்கும் பாவச் செயல்களையும் உருவெடுக்கின்றன. அறிவின் விளக்க ஒளியோடும் பொறுப்புணர்வோடும் உயிர்களில் ஊடுருவி நிறைந்து உங்களில் ஊறி வரும் அன்பு வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்றாரு
அறிவின் விளக்க ஒளியோடும் பொறுப்புணர்வோடும் உயிர்களில் ஊடுருவி நிறைந்து உங்களில் ஊறி வரும் அன்பு வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய அருட்தொடரால் அறிவின் ஒருமை பெற்றால் எனது அருள் தொண்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன் என்று சொல்றார். அப்போ இந்த மாதிரி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அருட்தொண்டு என்று வரும் பொழுது நம்மளையும் இணைத்து கொண்டார். அவர் செய்கிற தொண்டுல நம்ம செய்யறோமோ இல்லையோ நம்மளையும் இணைத்து கொண்டு அதன் மேல நம்ம செய்து கொண்டு போகும் பொழுது நமக்கு இன்னும் பெரிய இருக்கு. ஆகையினால இந்த ஒரு சிந்தனை, ஒரு சில சிந்தனை, அதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு சிந்தனைகள் தான். இந்த சிந்தனைகளை நாம் என்ன பண்றோம், இப்போ ஒரு அறிவு சிந்தனையை தூண்டி விடுவது போன்று நம்ம தொண்டு செய்யும் போது ஏற்படும் இடையூறுகள் எல்லாம் மறந்து நாம் மற்றவர்களோடு இணைந்து அங்கே தொண்டு செய்து 2021 வாயில ஒரு நல்ல அறிவு திருக்கோயில் இறையருளும் குருவருளும் துணையோடு அமைவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாம் பலம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு சொல்லும் வந்து உடல் நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்பாய் வாழ்க. கடன் என்ற புண்ணின்றி கைப்பொருள் இருப்பு பெருகி கடமைகளை நன்காற்றி களிப்புற்று வாழ்க வாழ்க என்று சொல்லுவதோடு இன்னொரு வாழ்த்தையும் மகரிஷி அவசரம், கொல்லாமை புலால் உணவு கொல்லாமை அறிவியல் உயர் நல்லோரின் அரசாட்சி நவீன முறை விவசாயம் இல்லாமை எனும் கலங்கம் இல்லாமை இவை ஓங்கி எல்லோரும் உலகெங்கும் இன்புற்று வாழ்வு வாழ்ந்திடுவோம் என்ற ஒரு வாழ்த்தினையும் சொல்லி நாம் வாழ்வது மட்டுமல்ல மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும், வாழ்வதற்கு உண்டான ஒரு முயற்சிகளையும் நாம் எடுப்போம் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நல்ல நாளில மாலை வேளையில உங்களோடு கலந்துரையாடுவதற்கு ஒரு நல்ல இந்த தொண்டில் பாருங்க, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். இங்கே இந்திய நாட்டில் குடித்திருநாள் என்று இராணுவத்தினர் வந்து இந்த போரில் தங்களுடைய தொண்டில் கடமைகளை ஆற்றும் பொழுது வீர மரணம் அடைந்த அத்துணை ஜவான்களுக்கும் இன்றைக்கு கொடிநாள் என்ற ஒன்று வச்சு அவருடைய நினைவாக நாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த தொண்டின் மேன்மை என்ற ஒரு சிந்தனையை பேசுவதற்கு உங்களோடு கலந்துரையாடுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு நிலைய துபாய் மன்றத்தினுடைய அனைத்து அன்பர்களுக்கும் அவருடைய அன்பு கொடுக்கும், குறிப்பாக கலைச்செல்வி முருகராஜ் தம்பதியினருக்கும். எல்லாம் அல்ல அருட்பேராட்டில் கருணையினாலும் உறவினுடைய திருவுருளினாலும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய அன்பு குடும்பங்கள் அனைத்தும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் அன்பு கருணை அறநெறி இறை உணர்வு அருள்துறை பொருள்துறை தொழில்துறை அனைத்திலும் சிறந்தோங்கி வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் மேலோங்கி வாழ்வாங்கி வாழ உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பங்களுக்கும் இறையருளும் ஒருவருளும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவதாக என்று இறைநிலை நின்று குருவின் திருவடி பற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சிந்தனை விருந்துங்க ஐயா. தொண்டின் மேன்மை என்ற தலைப்பின் கீழே பல அறிஞர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்காட்டா சொன்னதாகட்டும், நம்ம குருவினுடைய கருத்துக்களை சொன்னதோ வாழ்வியல் அனுபவங்கள்லாம் சொன்னது ரொம்ப அருமையா இருக்குதுங்க ஐயா. பாடல்கள்லாம் பாடி விளக்கினீங்க. வாழ்க வளமுடன், நன்றிங்க ஐயா. இதனை தொடர்ந்து அன்பர்களுக்கு சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் ஐயாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கு நீங்க பேசின தலைப்புல தொண்டின் மேன்மை பற்றி நீங்க சொன்னதுல ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப விளக்கமா வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தொண்டு செய்யறது பெருசுல, ஆனா தொண்டு வந்து எப்படி செய்யணும்ன்றது வந்து ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். சார்ஜால இருந்து கோகுலா பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நீங்க தொண்டின் மேன்மை தலைப்புல வந்து மகரிஷியோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்,
அவரோட வாழ்க்கையில நடந்த வரலாறு எல்லாமே ரொம்ப மிக அருமையா வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட ஈஸியா ஒரு ஸ்டோரி மாதிரி எல்லாமே சொன்னீங்க ஐயா. எல்லா விளக்கங்களும் ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. என்னுடைய பையன் கூட அங்கே தான் இருக்கார், ஷார்ஜாவில், துபாயில் தான் ஒர்க் பண்ணுறார். நான் 3 4 ஆண்டுகள் உங்கள் துபாய்க்கு வந்து உங்களுடைய மந்திரங்கள் ஆரம்ப காலத்தில் நான் சேவை செய்திருக்கிறேன். அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப பயிற்சிகள்லாம் எடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மேன்மையை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப எளிமையாக இருந்தது. ஐயா அந்த இனிஷியேஷன் கொடுக்க போன அந்த கதையை சொல்லியிருந்தீங்க இல்லைங்க. கதையில் ஜஸ்ட் அந்த சொல்லியிருந்ததெல்லாம் ரொம்ப அருமை. தொண்டு எவ்வளோ அவர் அதை வந்து ஈடுபாடோடு செஞ்சாங்கன்றதை வந்து நம்மளால் உணர முடியுதுங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப நன்றிம்மா, நன்றி. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று 1000 ஆண்டு காலம் வாழ்க 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 வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும் பேராசிரியரை வாழ்த்திடலாம். இன்று மிக சிறப்பான சிந்தனை விருந்து கொடுத்த பேராசிரியர் புருஷோத்தமன் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப நலம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக தவம் இயற்றிய துணை பேராசிரியர் லேக்காமணி ரவிசங்கர் அவர்களின் உடல் நலம், குடும்ப நலம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம், குடும்ப நலம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.